ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய பர்சனல் சேட், அதாவது உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசின சேட், அப்படி இல்லைனா உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட பேசினது, அதுவும் இல்லைனா உங்களுக்கு ரொம்பவும் பர்சனலாக இருக்கிற சேட் எல்லாத்தையுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற சேட் லாக் மூலமாக நீங்கள் லாக் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா, இதில் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லாக்அட் சேட் அப்படின்னு சொல்லி ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய பேரண்ட்ஸோ அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ யாரோ இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் லாக் பண்ணி வைப்பீங்க. பட் அந்த லாக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றதே மற்றவங்களுக்கு ஷோ ஆகும் மேலே. ஸோ இதையும் உங்களால் ஈஸியாகவே ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். அதாவது நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றதே மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி உங்களால் ஹைட் பண்ணி வைக்க முடியும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த லாக்அட் சேட் அப்படின்னு இருக்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்க சேட் எல்லாமே இப்படி ஷோ ஆகும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 dots இருக்கும். அந்த 3 dots கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு சேட் லாக் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு ஹைட் சேட் லாக், சாரி லாக்அட் சேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். இதில் கீழே இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து 4 pin number என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பின் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது இமேஜ் எது வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு அதே பின் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அதிலே நீங்கள் அதே பின் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு 111 அப்படின்னு சொல்லியே என்ட்ரு பண்ணிவிட்டு டன் கொடுத்துருவேன். டன் கொடுத்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன் ஆயிரும். ஸோ ஆன் ஆனதுக்கப்புறமா இப்போ நான் வாட்ஸ்அப்பை விட்டு, சாரி இந்த சேட்டை விட்டு வெளியில் வரேன். வெளியில் வந்து வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்க்ரீனுக்கு வரேன் பாருங்கள். இதில் இப்போது அந்த லாக்அட் சேட் அப்படின்னு சொல்லி ஷோ ஆகிறது இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், அது இருக்காது. நீங்கள் இப்போ லாக் பண்ணி வச்சுருக்க சேட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த மூலையில் இருக்கிற சேஞ்ச் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் உங்களுடைய பின் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் அங்கே என்ன பின் நம்பர் என்ட்ரு பண்ணிங்களோ அதே பின் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதாவது நான் இப்போ பாருங்கள் 111 அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணது. இதில் பாருங்கள் லாக்அட் சேட் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணதும் நான் லாக் பண்ணி வச்சுருக்க சேட் எல்லாமே இதில் ஷோ ஆகுது. ஸோ இது மாதிரி நீங்களும் உங்களுடைய பின் நம்பரை செட் பண்ணி நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்க சேட்டை மற்ற யாருக்குமே காட்டாத மாதிரி உங்களால் ஈஸியாகவே கைட் பண்ணி வச்சுக்க முடியும்.